இந்த டாபிக் நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சேன் வந்து வந்து நோ சொல்லியாச்சு இது செட் ஆஃப் வரும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் சுகன்யா சோ இன்னைக்கான டாபிக் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா கேட்ட டாபிக் சோ இந்த டாபிக் நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சேன் பட் ஆனால் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இன்னைக்கான டாபிக் கம்ப்ளீட்டடா வந்து உங்களுக்காக தான் யாரெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்களோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலி செழியனோட டயப்பேர் தான் செழியனுக்கு யூஸ் பண்றதுதான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்த உடனே வீட்டுல நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே வந்து டைப்பர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியமா வந்து பெரியவங்க சொல்லுவாங்க டைப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம அந்த காலத்துல இருந்தே துணிதான் யூஸ் பண்றோம் சேஃப் டைப்பர் வந்து சேஃப் கிடையாது டைப்பர் வந்து பாப்பாவுக்கு அலர்ஜி சூண்டு பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு ஒத்துக்காது பாப்பாக்கு வந்து அந்த இடத்துல காத்து போகாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வந்து சொல்லுவாங்க எனக்கும் அது நடந்தது பட் இப்போ நிறைய 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 நல்ல பிராண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியோட நம்ம இந்தியாலயும் வந்து வந்தாச்சு சோ டேப்பர் பத்தின சந்தேகம் அண்ட் டவுட்ஸ் அது எல்லாமே வந்து அங்கேயே வந்து நோ சொல்லியாச்சு கிளாத் தான் யூஸ் பண்ணணும் டேப்பர்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதுலாம் வந்து கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்

பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தோட ரிவ்யூஸ்மே பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து உங்களை மாதிரி நானும் ஆப்வியஸா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால வந்து தப்ப எதுவுமே கிடையவே கிடையாது நம்ம கேட்கறதுனால நமக்கு ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியல நினைச்சிருவாங்களோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்களும் யாரு கிடையாது ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க நான் எப்ப டைப்பர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் பேபி பிறக்கும் போது கிளாத்ஸ் வாங்கியிருந்தேன் சோ அதோடய சேர்த்து நான் டயப்பரும் வாங்கிட்டேன் இந்த டைப்பர் தான் நான் வாங்குவேன் இதுதான் நான் பேபிக்கு பிறந்தவனே போட போறேன் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டு நான் முன்னாடியே டைப்பர் வாங்கிட்டேன் டயப்பால் வந்து டூ டைப்ஸ் இருக்கு ஒன்று வந்து டேப் டைப் இன்னொன்று வந்து பேண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டேப் டைப் பார்த்தீங்கன்னா வந்து நான் யாருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பா வந்து நியூபார்ன் பேபிக்கு வந்து டேப் டைப் தான் போடணும் ஸோ நியூபார் பேபிக்கு நம்ம பேண்ட் டைப் போடும்போது பேபி வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபிள் ஆகிருப்பாங்க அண்ட் பேபிஸ் வந்து அவங்க ரொம்ப இருப்பாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பேண்ட் டைப் போடுறது வந்து அவ்வளவா கம்ஃபர்டபுளாக இருக்காது அண்ட் நமக்குமே வந்து ரொம்ப பதட்டமா இருக்கும் பயமா இருக்கும் பாப்பா நம்ம கரெக்டா தான் தூக்குறோமா அப்படின்றதுலாம் ஏன்னா ஸ்டார்டிங் அது ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கும்போது வந்து பேபி ஹோல்ட் பண்ணிக்கிறதே வந்து ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கோ இப்படி தான் நமக்கு ப்ராப்பர் பொசிஷன் அப்படின்றதே ஸோ அந்த டைம்ல எல்லாம் வந்து நீங்க டேப் டைப் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம் ஸோ மாம் டு பீயா இருக்கீங்க நியூபார்ன் பேபிக்கு நமக்கு என்ன டைப்பர் வாங்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து டேப் டைப் வந்து டைப்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நான் செய்யனுக்கு வந்து டைப் தான் ஃபர்ஸ்ட் வாங்கிருந்தேன் ஸோ அது வந்து அப் டு ஃபோர் கேஜிஸ் வரைக்கும் இருக்கும் சோ நீங்க ஃபோர் கேஜிஸ் வர வரைக்குமே தாராளமா வந்து நீங்க டேப் டைப்லே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாத்தனும் அப்படின்னா நீங்க வந்து பேண்ட் டைப்ல மாத்திக்கலாம் நீங்க வந்து பாப்பாக்கு நாப்பியை யூஸ் பண்ணவே மாட்டீங்களா இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோஸ் நானுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஓகே கண்டிப்பா வாங்கணும் போல நம்மளும் போடணும் போல அப்படின்னு சொல்லி நானுமே வந்து ஆஹ் வாங்கிட்டேன் ஸோ நான் வந்து பேபி ஹக்ல வாங்கியிருந்தேன் இது வந்து பேபி ஹக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே வந்து ஒரு டுவெல் செட் ஆஃப் நாப்பி வந்து ஒரு ப்ரைஸ்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த நாப்பீஸ் எல்லாமே வந்து நானுமே வாங்கியிருந்தேன் நான் எப்ப இதை யூஸ் பண்ணேன் அண்ட் எங்க எனக்கு இது வந்து நாப்பி மேல வந்து அவ்வளோவா வந்து இம்ப்ரஷன் போல அப்படின்னு சொல்லி வந்து நியூபோர் பேபிக்கு நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் உண்மையை சொல்ல போனா ஒரு ஹாஃப் டே இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அது வரைக்குள்ளேயே வந்து இந்த டுவெல்லும் வந்து ஈரம் ஸோ அந்த அளவுக்கு வந்து போயிடும் அகைன் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் சில டைம் வந்து காயாது அந்த மாதிரெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல இருந்து வந்து நான் வந்து நாப்பி வந்து பாப்பாக்கு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் வந்து சம்டைம் ஒரு ஹாஃப் அன் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் இப்பவும் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாப்பா வந்து குளிக்க போறாங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி வந்து 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 நம்ம ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுவோம் சோ அந்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப்ல வந்து பாப்பாக்கு வந்து நாப்பி தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் தான் இதை நான் யூஸ் பண்றேன் மத்தபடி வந்து நான் இதை வந்து யூஸ் பண்றதுல ஒரு ஓரமா வச்சாச்சு இதை இப்போ நாப்பி முடிச்சாச்சு அடுத்து கிளாத் டைப்பருக்கு வரலாம் கிளாத் டைப்பர் நான் யூஸ் பண்ணுவேன்னா மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் நிறைய பேரோட டவுட் இதுதான் பெஸ்ட் கிளாத் டைப்பர் எது அண்ட் நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி வந்து அதுல வந்து உடன்பாடு இல்லை ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன் எனக்கு பர்சனலா வந்து கிளாத் டைப்பர் மேல வந்து ஒரு இம்ப்ரெஷனும் அண்ட் எனக்கு பர்சனலா வந்து பிடிக்கலங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தை சொல்லணும்னா அவ்வளவுதான் ஸோ ஏன் பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து பாப்பா பறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன் ஸோ அப்ப வந்து இருக்க மதர் கேர்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாப்பி பார்த்தேன் ஸோ இது வந்து லைக் அந்த அப்சார்ப்ஷன் இருக்கும் இல்லையா கைண்ட் ஆஃப் கிளாத் டைப்பர் மாதிரி இது பட் ஆனா நீங்க நினைக்கிற கிளாத் டைப்பர் மேட்ருக்கும் நான் வரேன் இது வந்து நான் வந்து நியூபார்ன் பேபிக்கு வந்து வாங்கினேன் இதை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ நான் இதை வந்து வாங்கிட்டேன் இது வந்து செட் ஆஃப் த்ரீ வரும் இந்த செட் ஆஃப் த்ரீ வரும் இது வந்து நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபோர் டைம்ஸ் வந்து இது வந்து அப்சாப்ஷன் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எனக்கு வந்து இந்த டுவெல்லுமே வந்து காலி ஆயிடுச்சு ஸோ அதாவது வந்து டுவெல்லுமே வந்து காஞ்சிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது எனக்கு டக்குன்னு வந்து இது இது ஞாபகம் வந்து ஓகே இதுதான் நமக்கு வந்து த்ரீ டு ஃபோர் சொன்னாங்கல்ல மேக்ஸிமம் வந்து டைம்ஸ் அப்சாப்ஷன் சொன்னாங்களா நம்ம இதை போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை போட்டேன் ஸோ இதை நான் போட்ட உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் எப்படின்னா ஒன் லைக் மேபி ஒன் டைம் நினைக்கிறேன் செகண்ட் டைம்லயே வந்து செயின் வந்து அன்கம்ஃபர்டபிள் ஆயிட்டான் அவங்க சொன்னது என்ன த்ரீ டூ ஃபோர் டைம் சொன்னாங்க ஃபைவ் டைம்ஸ் வரைக்குமே அப்சர்ப்ஷன் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க பட் செகண்ட் டைமே வந்து செயின் வந்து அன்கம்ஃபர்டபிள் ஆகிட்டான் அண்ட் இதோட அப்சர்ப்ஷன் எனக்கு அவ்வளவா பிடிக்கல ஸோ அங்கேயே இதை மூணையே நான் வந்து ஓரம் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம நார்மல் கிளாத் இருக்கும் இல்லையா சோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்ப வந்து இதோட அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சோ ஸ்டில் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னுமே வந்து அந்த கிளாத் இருக்கு சோ இந்த கிளாத்த வச்சு இதுக்குள்ள வந்து பாப்பா வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்பயும் வந்து செகண்ட் டைமே வந்து அன்கம்ஃபர்டபிள் ஆயிட்டான் எப்போ அன்கம்ஃபர்டபிள் அண்ட் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா அவங்க யூரின் பாஸ் பண்ண உடனே ஒரு மாதிரி வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க சோ அங்கேயே வந்து ஓகே இது வந்து அன்கம்ஃபர்டபிளா இல்ல அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படின்றது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சோ அங்கேயே வந்து இது மூணையும் நான் ஊற வச்சிட்டேன் நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைன்ல அப்போ வந்து எனக்கு ஒரு கிளாத் டைப்பர் வந்து நல்ல வெரி குட் பிராண்ட்ல வந்து எனக்கு வந்து அதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுத்தாங்க பாப்பாக்கு ஏத்த சைஸ் ஸோ இன்னும் ஒரு நாலஞ்சு பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பட்டன்ஸ் வச்ச மாதிரி வந்தது ஸோ அந்த பட்டன்ஸ் போடும் போது நான் என்ன பார்த்தேன்னா அது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு பாப்பாவ வந்து புரண்டு படுக்க முடியல அண்ட் உட்கார நம்ம ஓரளவுக்கு சிட் பண்ணி இப்படி பொசிஷன்ல உட்கார வச்சோம் அப்படின்னா அங்க வந்து பாப்பா வந்து கம்ஃபர்டபுளா இல்லை இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க பாப்பாக்கு கிளாத் பேப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கிளாத் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு கிளாத் அப்சார்ப்ஷன் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா எனக்கு பெருசாக டிஃபரன்ஸ் தெரியல ஓகே யூரின்க்கு வந்து இருந்தது பட் சால் இட்ஸ் லைக் போகும்போது என்ன ஆகும் சொல்லி அதோட கரை வந்து எனக்கு வந்து 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 மாதிரி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து அது பார்க்கவே ஒரு மாதிரி நல்லாவும் இல்லை சோ அதனால அந்த இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே டிசைட் பண்ணிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண நான் அதோட தூக்கி ஒவ்வொருமா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை இது கிளாத்தாக இருக்கட்டும் நாப்பியாக இருக்கட்டும் எதுவுமே நமக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணால் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடலாம் ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட்ஸ்க்கு வந்துட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பாப்பாக்கு வந்து வெறும் டைப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து பாப்பாவுக்கு வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட்டோ அலர்ஜிஸோ அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது அந்த காத்து போகாமல் ஒரு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே வராது ஃபைனலி நான் என்ன டைப்பர் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாமி பக்கோ பேண்ட்ஸ் தான் இந்த டைப்பர் தான் செடியன் வந்து பிறந்த போது வாங்கினதுல இருந்து இப்போ அவனுக்கு சிக்ஸ் மந்த் ஆகுது இப்போ வரைக்கும் இதோட சைஸ் தான் மாறியிருக்கே தவிர பிராண்ட் மாறவே இல்லை நான் மாத்தவும் மாட்டேன் பிகாஸ் இது வந்து அந்த அளவுக்கு வந்து செடியனுக்கு வந்து கம்ஃபர்டபுள் போடுவேன் யூஸ் பண்ணுவேன் த்ரோ பண்ணிடுவேன் போடுவேன் யூஸ் பண்ணுவேன் த்ரோ பண்ணிடுவேன் அறுநூறு சும்மா வந்து அப்பலோ ஃபார்மசிக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து ஹகீஸோட ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆப்வியஸாக வந்து லைக் ஆஃபர்ஸ்னாலே நமக்கு என்ன அங்கே தான் போகும் ஹகீஸும் நல்ல பிராண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் பெரிய பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒன் வீக் வந்து சூப்பராக இருக்க மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அடுத்த வீக் வந்து இன்னும் ஓகேவாவே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு போக 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 இதுல நான் சிக்ஸ் மந்த் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஹகீஸ்ல வரல ஏன்னும் எனக்கு தெரியல ஆனா ஏதோ சம்திங் வந்து ஏதோ மிஸ் ஆகுது எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துட்டே இருந்தது ஒரு நாள் சும்மா பார்த்துட்டே இருக்கும்போது பாப்பா வந்து ஹகீஸ்ல வந்து லைக் மோ மோஷன் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க சோ அப்ப வந்து என்னாச்சு அப்படின்னா அப்போதான் நான் பார்க்குறேன் பாப்பாவுக்கு ஹகீஸ் வந்து செட் ஆகல அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் ஹகீஸ்ல வந்து ஹகீஸோட மோஷனோட அப்சர்பஷன் லெவல் வந்து எனக்கு வந்து கம்மியா இருக்க மாதிரி இருந்தது நான் எங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பாப்பாக்கு வந்து இந்த எட்ஜஸ் ரெண்டு எட்ஜஸ்லயும் வந்து டிரான்ஸ்பரண்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே நம்ம கிளாத் டைப்பர்ல நான் என்ன பார்த்தேனோ அதே மாதிரி இது ஃபுல்லா அப்படியே வந்து ரெண்டு சைடு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு வந்து பாப்பா வந்து எந்த டைம்ல மோஷன் போவாங்க அப்படின்றது தெரியாது நம்ம ஆப்வியஸா இப்படி பாப்பாவை இப்படி தூக்கும்போது இப்படி தொட்டாலும் நம்ம கையில வந்து ஒட்டிக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன் அண்ட் ஒரு தடவை இது நடந்தும் நடந்து என்னோட இன்லாம் வந்து பாப்பா வந்து மோஷன் போயிருக்க தெரியாம தொட்டில இருந்து தூக்குறாங்க தூக்கிட்டு பார்க்கும் அவங்களோட கை அண்ட் நைட்டில வந்து அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே வந்து விழுந்துருச்சு சோ அப்ப என்னன்னு பார்க்கும் போதுதான் வந்து பாப்பா வந்து மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ அங்கேயே வந்து ஹக்கீஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அவனுக்கு வந்து மேமையை தவிர வேற எதுவுமே செட் ஆகலை ஸோ இது ஒன்று தான் வந்து அவனுக்கு கம்ஃபோர்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின ஹகீஸை வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொன்று வந்து நான் பிரிச்சுட்டு பாதி அப்படியே தான் இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எயிட்டி சிக்ஸ் பேண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன் இன்னும் வந்து இதில் அப்படியே இருக்கு ஒரு பன்ச் கிட்ட அப்படியே உள்ளே தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஒரே இதை மட்டும் நான் அப்படியே வந்து ஓப்பனே பண்ணாம இருந்ததை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் பட் இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால இது அப்படியே இருக்கு எதுக்கு இருக்கு ஏன் இருக்குன்னு எனக்கும் தெரியல ஆனால் இது இருக்கு ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து ஹகீஸும் வந்து எனக்கு வந்து பிடிக்கல ஸோ அங்கேயே ஹகீஸும் ஸ்டாப் பண்ணிட்டேன் டயப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேமியோ ஹகீஸோ பேம்பஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே உங்க பாப்பாக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா எந்த டயப்பர்னாலும் ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்க ரெண்டையுமே வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ரெண்டு கையாலையும் இப்படி வந்து லைக் லைட்டா வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப விட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பிரிஞ்சுட்டு வந்துரும் அதே மாதிரி உங்க ஹேண்ட் வச்சு இந்த போர்ஷனையும் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் சரி இங்கேயும் சரி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் வந்து அங்க வந்து மார்க் விழவே விழாது அது வந்து ஒரு பெரிய டவுட்டா இருக்கும் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணா மார்க் விழுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மார்க் விழவே விழாது டயப்பரை வந்து எப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் டூ லைக் ஜீரோலேருந்து ஃபோர் கேஜிஸ் வர வரைக்கும் எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் வந்து மாற்றிடுவேன் பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப நியூ இருப்பாங்க நியூ பார்ன் டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க அண்ட் ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்கும் ஸ்கின் ஸோ அந்த டைம் எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் பட் இப்போ செயின் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுனால நான் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன் இதுவுமே கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் தான் ஒரு டைம் வந்து போட்டு இப்படி திரும்புவோம் அதுக்குள்ள வந்து மோஷன் பாஸ் பண்ணிடுவாங்க உடனே எடுத்து கீழே போடுற மாதிரி இருக்கும் லைக் டிஃபால்ட் டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ள வந்து நான் டிஃபால்ட்டா சேஞ்ச் பண்ணிடுவேன் அது வந்து லைக் யூரின் பாஸ் பண்ணாங்களோ பண்ணலைனாலும் நான் வந்து லைக் சேஞ்ச் பண்ணிடுவேன் இல்ல இன்னும் வந்து இதுல வந்து அப்சாப்ஷன் லெவல் இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம் அப்படிலாம் இல்ல சோ நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன கிரீம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா பொறக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கிரீம் வாங்கிட்டேன் செபாமேடோட ரேஷ் கிரீம் எனக்கு என்னமோ தெரியல செபாமேடில் எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த ஒரு ப்ராடக்ட் சுத்தமாக பிடிக்காது அது ஏன்னே எனக்கு தெரியல ஹைப்பரோட க்ரீம்ல வந்து எல்லாமே வந்து க்ரீம் பேஸ்ல அதுவும் திக் க்ரீம் பேஸ்ல தான் இருக்கு மாமாத்தா இருக்கட்டும் அண்ட் இந்த செபாமேடாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கி பார்த்துட்டேன் எல்லாமே வந்து இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்கா இருக்கு எனக்கு வந்து அது வந்து பிடிக்கல ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பா பிறந்த போது வாங்கினா இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணல ஒரு ரெண்டு மூணு தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுதான் இது அதோட வந்து நான் அதை ஓர கட்டி வச்சிட்டேன் ரொம்ப தேடிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ஆயில் இதில் வேணும் லைக் போட்ட உடனே பாப்பாவுக்கு வந்து அப்சர்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தேடிகிட்டே இருந்தேன் எங்கேயுமே எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரூட் அண்ட்ஸ் ஆயில் அப்படின்ற ஒரு பேஜில் வந்து நான் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அப்படி தான் வந்து இந்த டைப்பர் பாம் வாங்கியிருந்தேன் ஸோ இது நீங்க வந்து எந்த ஸ்பான்சர் எதுவுமே கிடையாது நான் பர்சனலா பாப்பா பிறந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல வந்து இதை நான் வாங்கினேன் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ்ல இருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் பாப்பா யூஸ் பண்ணுற ஒரே டைப்பர் கிரீம் இதுதான் ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஆயில் பேஸில் தான் இருக்கும் ஸோ இது ஆல்மோஸ்ட் முடிய போகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சோண்டு இருக்கு சோ இப்ப நான் இவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்னா இங்க நான் அப்ளை பண்ணிட்டு பாப்பாக்கு இப்படி போட்டோம் ஒரு ஆயில் போட்ட மாதிரி ஒரு ஒரு ஃபினிஷ் இருக்கும் டக்குன்னு ஸ்கின்லயும் பாப்பாவோட ஸ்கின்லையும் அப்சர்வ் ஆயிடும் ஆனா அதே இது வந்து எனக்கு இங் இதுல வந்து கிடைக்கல நான் இதை போடவே இல்லை சோ இப்ப இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி நான் போடுறேன் அப்படின்னா அப்படியே வந்து இருக்கும் ரொம்ப திக் அந்த மாதிரி இருக்கனால எனக்கு வந்து இது பிடிக்கல இப்போ வந்து இந்த பாம் வந்து டைப்பர் பாம் வந்து இல்ல இது இல்லாத டைம் நீங்க கிரீம் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு அதுக்கு பதிலாக கோகனட் ஆயில் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல் பாப்பா எல்லா பாப்பாவுக்குமே அண்ட் கிரீம்ஸே இல்ல டைப்பர் கிரீமே இல்ல எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கொடுத்து வாங்க முடியலன்னா நீங்க பிளைண்டா வந்து ஒரு செக்கேன் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஸோ ஒரு நல்ல செக்கெனை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பாப்பாக்கு வந்து டப்ப கிரீமாவும் உதவும் பாப்பாக்கு வந்து மசாஜிங் ஆயிலாகவும் உதவும் எல்லாமே இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி பேபிங்ஸ்க்கு வந்து இருக்கும் ஸோ வைப்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கனாலே பாப்பா பொறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ற ஒரே வெட் வைப்ஸ் வந்து இந்த மதர்ஸ் பிளாஷ் தான் ஸோ இது வந்து எப்போ எப்போ நான் வந்து ஸ்டோருக்கு போகிறேன் அப்படின்னா இது ஆஃபரில் இருக்குது அப்படின்னா அப்போவே வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ அப்படிதான் வந்து இதை நான் வாங்கிட்டு இருக்கேன் டைப்பர் டைப்பர் க்ரீம் டைப்பர் ரொட்டீன் இது இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது மேபி சில பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் நானும் நிறையா ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தான் இது எல்லாமே வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து சில பேபிஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருக்கும் சில பேபிஸ்க்கு கண்டிப்பாக வந்து இது வந்து சில சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது வேற சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி வந்து உங்கள் பாப்பாக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க தான் பார்த்துக்கணும் இந்த வீடியோ வந்து மாம் டுபியா இருக்கீங்க நியூ மாமா இருக்கீங்க நீங்கள் ஒரு பேரண்டிங் பீரியட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில இடத்துல வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டாபிக் என்ன வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வில் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ பாய்